ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் புட்டு செஞ்சு கட்டுறேன்ப்பா. இந்த புட்டு சோள மாவு வச்சு தான்ப்பா செஞ்சுருக்கேன், அதனால் வெயிட் லாஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ப்பா, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிட்லாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இருக்கப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு சட்டி வச்சுருக்கோம். இதில் நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ தண்ணி வந்து கொதிக்குதுப்பா. இப்போ ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுக்கப்போம் அதில். இப்போ நம்ம ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கோம், நல்லா ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கோம். இந்த பீட்ரூட்டை வந்து அப்படியே முழுசாக உள்ளே இறக்கிடுவோம். நல்லா தண்ணி வந்து நல்லா கத கொத நல்லா கொதிக்கணும். கொதித்து ஒரு நிமிஷத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா பீட்ரூட்டோடைய பச்சை வாடை நம்மளுக்கு போயிடும், நல்லா போயிடும். பீட்ரூட் வந்து நம்மளுக்கு சாப்பிட்ட ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்ப்பா. இப்போ ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் தண்ணியில் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம தண்ணியில் வச்சுருந்தோம். இப்போ நம்ம இதை வந்து எடுத்துருவோம். சுடுதண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம்தான் வச்சுருக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு பீட்ரூட்டோடைய சத்துக்கள் வந்து போயிடும். இதை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டுருவோம். இதே மாதிரி தான்ப்பா நம்ம பாலக்கீரையும் செய்வோம். பாலக்கீரை நம்ம செஞ்சுருக்கேன், அம்மா செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதே டைப்பு தான் நம்ம பீட்ரூட்டுக்கும் செய்யணும். இப்போ இதை வந்து தண்ணி தேவையில்லைப்பா, இதை வந்து நம்ம வேஸ்டேஜ் கீழே ஊற்றிடுவோம். இப்போ பீட்ரூட்டை நம்ம தண்ணியில் போட்டுருந்தோம் இல்லையா, இப்போ இதை எடுத்துக்கொடுவோம். இதை எடுத்து நல்லா தூளை சீவிடுவோம். இப்போ நம்ம பீட்ரூட்டை நல்லா சீவியாச்சு, தோல் சீவியாச்சுப்பா. இப்போ இதை எடுத்துருவோம். இதை லைட்டாக கழுவிட்டு இதை வந்து நம்ம சீவிக்கிறோம். இந்த இது இல்லையா, பெரிய பல்லி வச்சு சீவிக்கிறோம். ஃபுல்லாக நம்ம பீட்ரூட்டை சீவியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக நல்லா அப்படியே நேச்சுரலாக நம்மளுக்கு எப்படி கிடச்சிக்கும் பாருங்கள். நம்ம வந்து கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு பீட்ரூட்டுடைய சத்தும் போகாது, அப்படியே நம்மளுக்கு இயற்கையாக அப்படியே கலர் உங்களுக்கு கிடைக்கும். கருத்தும் போகாதுப்பா, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதை வந்து ஜாரில் போட்டுக்கிடுவோம், மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். நம்ம புழுவி போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக அடிச்சிருப்பா சீக்கிரத்தில். இது வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம்னா திட்டு திட்டாக நிற்கும், கட்டி கட்டியாக நிற்கும், ரொம்ப லேட் ஆகும். இதெல்லாம் ஒரு ரெண்டே சுற்றுல நம்மளுக்கு அடிச்சிடலாம். ஒரு சின்ன கரண்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம், அரைக்க ஈஸியாக இருக்கும். அம்மா வச்சு அரைச்சி கொண்டு வரேன். தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு கரண்டி சின்ன கரண்டியில் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு இதை வந்து அடிச்சு கொண்டுறேன், ஜூஸ் அடிச்சு கொண்டுறேன். இப்போப்பா அம்மா வந்து மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அதனால் எவ்வளோ நல்லா ரெட் கலரில் இருக்குது, நல்லா நைஸாக அடிச்சிருக்கேன்ப்பா. நல்லா ஜாமு கடித்த மாதிரி நைஸாக அடிச்சிருக்கோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போப்பா நான் வந்து சோள மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வெளியே வாங்கினது தான். அம்மாவுக்கு ரொம்ப சோள மாவுனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சோள மாவாக உங்களுக்கு கொடுக்குறேன் மில்லட்டில். இப்போப்பா இப்போ சோள மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன்ப்பா. அந்த ஒரு கப்பு வந்து கால் கிலோவில் பாதி 125 கிராம் இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு எடுத்திருக்கோம். சோள மாவுலப்பா நல்லா உங்களுக்கு வந்து அயன் சத்து இருக்குது, ஃபைபர் இருக்குது, நல்லா உங்களுக்கு மசில்ஸ் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும்ப்பா. சின்ன பிள்ளைகளுக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே நல்லா கொடுத்தோம்னா அந்த சதைகள் வந்து தொளத்தொளன்னு இல்லாமல் கையில் உள்ள சதை, இடுப்பில் உள்ள சதைகள்லாம் உங்களுக்கு தொளத்தொளன் இல்லாமல் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்ப்பா. அதனால தான் சோளமாவும் அம்மா வந்து அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்களுக்கும் நான் செஞ்சு கட்டுறேன். இப்போப்பா நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ கடாய் வச்சுருக்கோம், கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த சோளமாவை இதில் கொட்டிக்கிடுவோம். இதை நம்ம நல்லா கொஞ்சம் வறுத்துக்குருவோம். மாவுடைய சோள மாவுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்குருவோம். நம்மளுக்கு வறுக்கும்போது மாவுடைய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் நம்ம வறுத்துக்குருவோம். அடுப்பும் மீடியமாக தான் இருக்கணும். இப்போ நம்ம சோள மாவுக்காக ஒரு ரெண்டு நிமிஷத்தை அடுப்பில் மீடியத்தில் வச்சு நல்லா வறுத்துருக்கோம். நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்லா மனம் வருது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே நம்ம வறுத்தோம்னா மாவு வந்து கருகி போயிடும். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ மாவு வந்து நம்ம
பவுலில் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம பவுலில் போட்டோம்ப்பா, இதை ஒரு மாவு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம்தான் நம்ம புட்டு பிடையும். மாவு கொஞ்சம் ஆறிச்சுப்பா, வெது வெதுப்பாக இருக்குது. நம்ம எதுக்கு மாவை வறுக்கிறோம்னா, மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும், நம்ம புட்டு சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஒரு வாசமாக நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம இது போட்டுக்கிடுவோம்ப்பா, மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம், ஒரு கால் டீஸ்பூனும் மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா. நம்ம வந்து சோளம் மாவுக்கு வந்து ஃபுல் உப்பு போடக்கூடாது, ஏன்னா இதில் வந்து நம்ம பீட்ரூட் போட போகிறோம். பீட்ரூட் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்வீட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், அதனால் பாதி உப்பு தான் போடணும். ரொம்ப ஃபுல் உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்காது, உப்பு கச்சை மாதிரியாயிரும். அதனால் நம்ம எப்பயும் போடுற உப்பை காட்டிலும் நம்ம பாதி உப்பு போட்டுக்கணும். பாதி உப்பு போட்டால் தான் கரெக்டாக கிடைக்கும். இப்போ பீட்ரூட்டை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். அப்பா, நான் பீட்ரூட்டுக்கு வந்து மொதல் வந்து ஒரு கரண்டி தண்ணி ஊற்றியிருந்தேன், ஆனால் அது பத்தலை. திருப்பி ஒரு கரண்டி ஊற்றி இப்போ அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்போ ரெண்டு கரண்டி தண்ணி ஊற்றி நான் உங்களுக்கு அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து மாவில் போட்டுக்கிடுவோம். மொதல் ரெண்டு கரண்டி போட்டுக்கிடுவோம், அப்புறம் நம்ம பார்த்துட்டு அளவாக பார்த்து பிசைஞ்சுக்குவோம். இப்போ அம்மா ரெண்டு கரண்டி போட்டேன்ப்பா. இப்போ திருப்பியும் நம்ம மாவு பாருங்கள் இப்படி இருக்குது, அதனால் திருப்பியும் போட்டுக்கோம். நம்ம பார்த்து பார்த்து தான் அளவு ஊற்றணும், இல்லாட்டா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து புட்டு பிசைய முடியாது, புட்டு மாவுக்கு வராது. அப்போ நம்ம வந்து இப்போ பாருங்கள் நல்லா பொழு பொழுன்னு பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் தான் நம்மளுக்கு மிச்சம் ஆயிருக்கு, இதை இருக்கட்டும் அப்படியே. இப்போ வந்து இதை வந்து மாவை வந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்டில் வச்சுருவோம். இன்னும் நல்லா எல்லாமே அப்படி மாவு பீட்ரூட் எல்லாம் நல்லா செட் ஆயிரும். இப்போ இது வந்து 10 நிமிஷத்துக்கு ரெஸ்டில் வச்சுருவோம்ப்பா. திருப்பி நம்மளுக்கு, ஏன்னா சோள மாவு வந்து தண்ணியை நல்லா இழுக்கக்கூடியது, அதனால் திருப்பி தேவைப்பட்டால் இந்த கொஞ்சம் பீட்ரூட்டை போடுவோம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கிடுவோம். அப்பா, நம்ம குக்கர் வச்சுருக்கோம். இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம், நல்லா தண்ணி சூடாகட்டும். இப்போப்பா நம்ம 10 நிமிஷத்துக்கு ரெஸ்டில் வச்சுருந்தோம். இதையும் நம்ம கொஞ்சம் இதாக தான் இருக்குது, கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். வெப்பலாமே ஊற்றிப்போம்ப்பா. நமக்கு ஒரு பீட்ரூட்டுக்கு கரெக்டாக மாவு கிடச்சிருச்சு. கரண்டியில் 2 கரண்டி தண்ணி ஊற்றிட்டுனா கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க, கரெக்டான அளவு வச்சோம்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். மொத்தமாக ஊற்றக்கூடாதுப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா, வறண்டு இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது கொழா போட்டுப்பா, இதில் வந்து நம்ம இதை போட்டுக்கிடுவோம். தேங்காய் போட்டுருக்கோம், தேங்காய் போடு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். அதே இதில் மாவையும் போட்டுக்கிடுவோம். அதை கடுத்து கொஞ்சம் மாவு போட்டுக்குவோம், இது தேங்காய் பூ போட்டுக்குவோம். அதுக்கு மேலே நம்ம மாவு போட்டுக்குவோம். மொத்தம் 4 ஸ்பூன் பா இதில் தேங்காய் போட்டுருக்கேன், 4 ஸ்பூனும் நான் வச்சுருக்கேன். கீழே 2 ஸ்பூனும், மேலே ஒரு 1.5 ஸ்பூனும், மேலே ஒரு 1/2 ஸ்பூனும், 4 ஸ்பூன் தேங்காய் போட்டுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டுருவோம். அம்மா வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு வருது. இப்போ நம்ம மூடி போட்டுவோம். இப்போ விசில் எடுத்துருவோம். விசில் எடுத்துட்டு நம்ம இப்போ இதுக்குள்ளப்பா இதை வந்து இது இந்த போடுற ஒட்டையில் வச்சோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். மேலே வந்து நல்லா அந்த 3 துவாரம் இருக்கும், அந்த துவாரத்துலேருந்து நல்லா குபு குபுன்னு ஆவி வரும். ஆவி வரப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ 3 துவாரத்துலேயும் நல்லா ஆவி வந்து நல்லா குபு குபுன்னு வந்துப்பா. புட்டு வந்து இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு வந்து எந்திரிச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம்.
இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சுப்பா. இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு நம்ம புட்டை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ல வச்சுருவோம். அப்போ தான் நல்லா புட்டு வந்து நல்லா செட் ஆகி நமக்கு நமக்கு சாப்பிட மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போப்பா நம்ம வந்து புட்டை எடுத்துருவோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பின்னாடி ஒரு கம்பி மாதிரி வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம பேக் சைடில் இதை வந்து தள்ளி விட்டோம்னாப்பா அப்படியே வந்துடுவோம். இப்போ அம்மா வந்துப்பா நான் தேங்காய் வச்சு செஞ்சுருக்கேன், தேங்காய் பூவை வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் பக்கத்தில் வந்து பாசிப்பயிர் இருக்கு இல்லையா, பாசிப்பயிர் வந்து நீங்கள் வந்து அவிச்சு நீங்கள் அதையும் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து வாழைப்பழத்தையும் நம்ம வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ அம்மா வந்து எனக்கு வந்து வீட்டில் வந்து வாழைப்பழம் பதிக்க இல்லை, அதனால் வந்து வெறும் தேங்காய் பூவும் சர்க்கரையும் வச்சு சாப்பிட்றேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வீட்லாக்கில் இருக்கிறதுக்காண்டி நான் வந்து மஞ்சத்தூளும் மிளகுப்பொடியும் போட்டிருக்கேன் அம்மா. இப்போ நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு செஞ்சு தரணும்னா மஞ்சப்பொடி போடாமல் வெறும் பீட்ரூட் ஜூஸ் அப்படி அழைச்சி நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கலர் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும். மஞ்சப்பொடி போட்டதுனால எனக்கு கலர் வந்து கம்மியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அந்த பீட்ரூட்டுடைய அந்த சுமல் எதுவுமே இல்லை. நார்மலாக நம்ம புட்டு சாப்பிடுவோம்லே அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.